ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சன் டிவிலேயே ரொம்ப முக்கியமான டிவி ஷோ ரோஜா சீரியல். இந்த ரோஜா சீரியலை பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஆக்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது யார், அவருக்கு பதிலாக யார் புதுசாக நடிக்க வந்திருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டிவி ஷோஸ் அப்டேட்டில் உங்களுக்கு வேணும்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். ரோஜா சீரியலில் ரோஜா அப்புறம் அர்ஜுனை கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் வில்லி அனு கேரக்டரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டைலாக் பேசி நடிக்கும் போது தான் இவங்க வில்லின்னு தெரியும். ஆனால் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்தாலே வில்லின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்க கேரக்டரில் இன்வால்வ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாளாக ரோஜா சீரியலில் அனு கேரக்டரில் ஷாம்லி இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பதிலாக விஜே அக்ஷயா இவங்க தான் வந்து அனு கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. அதாவது ஷாம்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அதனால அவங்களால நடிக்க முடியல. புதுசா நடிக்கிற அனு எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி போக போகறான் தெரியும். அதாவது புதுசா நடிக்கிற விஜய் அக்ஷயா இவங்களோட பயோகிராஃபி யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றோம். நேற்று நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னா, ஒரே சீரியலில் ஹீரோயினாகவும் நடித்து வில்லியாகவும் நடித்த ஆக்ட்ரஸ்லாம் யார், எந்த சீரியலில் நடித்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள்.